Hi hello friends, welcome back to our channel. In this video, we have accessories unboxing. So accessories, we have added one or two accessories. We have unique first time. So, if you have a WhatsApp group, you can join the WhatsApp group. Okay guys, என்ன வந்திருக்கு அப்படி சொல்றேன்னா பார்க்கலாம். So first எடுத்து நீ பாத்தீங்கனாவே அந்த ஐட்டம் தான் வந்திருக்கு. So இது என்ன ஐட்டம்னு பாத்தீங்கனா இம்போர்ட்டட் டேங்க். So mini imported tank இருக்குல்ல ரொம்ப சின்ன சைஸ்ல இம்போர்ட்டட் டேங்க் எடுத்துப்போம். சும்மா சாம்பிளுக்காக எடுத்துப்போம். So அந்த இதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். So வேணுங்கறவங்க பார்த்து பை பண்ணிக்கலாம். So இத நான் அந்த வீடியோட கடைசில வந்து ஓபன் பண்ணி கூட காட்டுறேன். இதெல்லாம் முடிஞ்ச ஷார்ட்ஸ்ல தனியா ஒரு வீடியோ எடுக்கவ போறேன். அடுத்து பாத்தீங்கனா லைட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். லைட் மொத்தம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் தான் கேட்டிருந்தேன். எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் தான் போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த கலர் யூஸ் பண்ணுறப்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் வைக்கிற சாரி பவுல் வால் வால் பவுல் ஓகே வால் பவுலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பவுலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒயிட் லைட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டைம், அதுக்காகவே ஆர்டர் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை ஒயிட் லைட்னு தெரியல, ஆர்டர் கொடுத்து எடுத்திருக்கேன். ஒயிட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஒயிட்டை தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பீஸ் ஒயிட்டை தான் இருக்குது. ஸோ வேணும் ஒயிட் லைட் வேணும் வாங்கிக்கோங்க. பிளானட் செட்டப் போகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒன் வே மோட்டர் எடுத்துக்கோம், எல்லோ மெடிசன் எடுத்துக்கோம். மிஸ்டர் எல்லோ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு மூணு மெடிசன் தான் காமனாக வருது, மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் எல்லோ, மிஸ்டர் க்ரீன். இந்த மூணு மெடிசன் காமனாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா எல்லா டிசீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பான்ச் ஃபில்ட்ரு, ஸ்பான்ச் ஃபில்டர் தான் ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம அதே ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். என்ன வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேனோ லேம்ப் எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி காட்டிட்டு சொல்கிறேன். 2.5 வாட்ச் போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ பிட் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் அந்த பெருசு இது ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்களா இருக்காங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா, வால் பவுல். ஸோ பெரிய வால் பவுல் ஃபஸ்ட் டைம் பல பெருசு எடுக்கிறோம். ஒரே ஒரு பீஸ் ஸ்டாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வா ரொம்ப பெரிய வால் பவுல் இருக்கலையே, கிட்டத்தட்ட ஒரு பெரிய கடிகாரத்தோட பெருசாக இருக்குது. ஸோ இதனோட ரேட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நம்ம கம்மியாக ரேட்டில் கொடுக்கலான் இருக்கோம். ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோ சாம்பிளுக்காக. ஸோ இது யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல திக்னஸும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பைவி பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் டேமேஜே ஆகாது. ஸோ வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு. இதோட ரேட் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். அடுத்த வழக்கம் போல் சாம்பியன் ப்ராடக்ட் ரெண்டு எடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஹோல்சேலில் ஓரளவுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். சரி, நிறைய பேர் இது வாங்கிக்கிறாங்க நம்மள்ட்ட ஹோல்சேலில். வெறும் 20 ரூபா அது அந்த ரேட்டுக்கு நம்ம ஹோல்சேல் வாங்கியிருக்காங்க. அடுத்த ஒன் வே மோட்டர்ஸ் எல்லாமே ஒன் வே மோட்டர்ஸ் 10 பீஸ் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டிக்கு. இந்த மாதிரி ஏர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம் டெக்கரேஷன் பண்ணுறப்ப டேங்க்ஃபுல்லாக இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஏர் ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பப்ளெட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு 5-6 பீஸ் எடுத்துருக்கோம். ரெண்டு சைஸ் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த சைஸே போதும் அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். இதை விட ஒரு அடியிலே இருக்குது, பட் இந்த சைஸ் தான் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கும்ட்டு இது எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பான்ச் ஃபில்டர் தான் எடுத்துருக்கோம் நிறையா. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபில்ட்ரு. ஸோ 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்ட்ரு மீன சத்துவோம் எடுத்துருக்கோம். மொத்தம் இதில் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச் ஃபில்டர் ரெண்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் டபுள் பீட்டா டேங்க்கு. ஸோ இதுவுமே கம்மியாக தான் கிடைக்கும். வேணுங்கிறீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே நார்மல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை விட கம்மியாகவும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இதை விட கம்மியாக கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மட்டும் கடை டெவலப் ஆகுது. ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேணால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சீப் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்து ட்ரை பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேங்க் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ப்ளூ கலர் கேட்டிருந்தேன், ஸோ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் டேங்க்லாம் வேணும் அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். என்ன கலர் புக் பண்ணிங்கனாலும் ஓகே, வாங்கி கொடுத்து மெயின் ஏரியா எல்லாத்துக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் இல்லாமல் பெஸ்ட்டாக ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது டேங்க், நல்ல ஹெவியாக வெயிட்டாகவே இருக்குது. பார்த்தே தெரிஞ்சுக்கும் இதுதான் இம்போர்ட் டேங்க்கும் நார்மல் டேங்க்குள்ள வித்தியாசம். ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு போட்டு இம்போர்ட் டேங்க் எடுத்திருக்கோம். நான் முன்னே எடுத்ததே இல்லை, எல்லாத்துக்கும் நார்மல் டேங்க் தான். ஏன் நம்பூர் அந்தளவுக்கு பெரிய ஏரியா இல்லை, ரூரல் ஏரியா தான். ஸோ அதனால் நார்மலாக தான் ஓடுன்ட்டு இம்போர்ட் டேங்க் எடுக்காமே இருந்தேன், ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்துடும், மோட்டர் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னு இந்த ரேட்டு வராது. ஸோ கிளாஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ நார்மல் கிளாஸுக்கு க்ளியர் கிளாஸுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் டேங்க்லாம் வேணும்னா நீங்கள் எந்த சைஸில் கேட்டாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும். ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். நம்ம ஷாப்பில் வெக்கறதுக்கு பெருசாக இடம் இருக்காது, அதனால் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட நம்பர் எல்லாமே லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.